வணக்கம். கேடிகே தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அதிகரிக்கும் கத்திமுனையில் நாக்கு திருடும் சம்பவங்கள். மௌரியாவில் 1,62,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்ட மாம்பழம். யாழில் ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைகள். இலங்கையில் எரிபொருள் ஒதுக்கீடு குறித்து வெளியான முக்கிய தகவல். பாடசாலைகளுக்கு போட்டு இனி சொந்த வீடுகளில் வசிப்பவர்களுக்கு வரி வசூலிக்க அரசாங்கம் முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் இரவு வேளைகளில் வீடுகளுக்குள் இறங்கி வீட்டில் உள்ளவர்களை கத்தி முறையில் அச்சுறுத்தி நாக்கித் திருடும் 3 சம்பவங்கள் இந்த வாரம் இடம்பெற்றுள்ளது. கோப்பை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 2 சம்பவங்கள் ஏற்கனவே பதிவாகியிருந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் யாழ்ப்பாண காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சங்கலியின் வீதி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் இறங்கிய முகமூடி அணிந்த மூவரடங்கிய கும்பல் வீட்டிலிருந்தவரை கட்டி வைத்து தாக்கி கத்தி முனையில் அச்சுறுத்தி வீட்டிலிருந்த 20 பவுன் நகைகளை திருடி சென்றதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமையிலிருந்து திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது என பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா உக்குளங்குளம் ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் போது மாம்பழம் ஒன்று 1,62,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. உக்குளங்குளம் ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தின் மகோற்சவ உற்சவத்தின் 6ஆம் நாள் மாம்பழ திருவிழாவான நேற்று மாலை விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது. இதன்போது பலத்த போட்டிக்கு மத்தியில் 1,62,000 ரூபாய்க்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. இம்மாம்பழத்தை வவுனியா ஒக்குளங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்தியா என்பவர் 1,62,000 ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் ஒரே தடவையில் 3 பிள்ளைகள் சுகப்பிரசவமாக பிறந்துள்ளது. மக்கப்பேட்டு விசேட வைத்திய நிபுணர் ஆப்போதுரை ஸ்ரீதரன் தலைமையிலான மருத்துவக் குழுவினரை குறித்த சுகப்பிரசவத்தை மேற்கொண்டிருந்தனர். குறித்த 3 குழந்தைகளும் நலமாக பிறந்துள்ளதுடன் தாயும் குழந்தைகளும் நலமாக உள்ளனர் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த மாதம் மீண்டும் QR குறியீட்டின் அடிப்படையிலான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என எரிசக்தி மற்றும் எரிபொருள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார். ஆனால் இது நடைமுறைக்கு வரவில்லை. இது தொடர்பாக எரிசக்தி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் இம்மாதம் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒதுக்கத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த போதும் இலங்கையில் சீராக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சவால்களால் அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் முதல் QR முறைமையை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் இருப்பினும் அது குறித்த முடிவேதனையும் இன்னும் எடுக்கவில்லை என மேலும் தெரிவித்தார். கண்டி நகர எல்லைக்குட்பட்ட அனைத்து அரசாங்க பாடசாலைகளையும் அடுத்த வாரம் 3 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 28, 29 மற்றும் 31ஆம் திகதிகளில் பாடசாலைகள் நடைபெறாது என மத்திய மாகாண ஆளுநர் பரத் ஜுகமகே தெரிவித்தார். பாடசாலைகள் மூடப்படும் 3 நாட்களுக்கு பதிலாக சனிக்கிழமை 3 நாட்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான நகரங்களில் தொடர்மாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கியவர்கள் மற்றும் அதிசொகுசு வீடுகளை வைத்திருப்பவர்களிடமிருந்து வருமான வரி வசூலிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்திற்கமைய உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் WNA விஜயசூரிய அண்மையில் வீட்டு வளாக நிர்வாக நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு வரி வருமானம் மிகவும் முக்கியமானதாக உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரதான நகரங்களில் வீடுகளை வாங்கி தற்போது இந்த வீடுகளில் வசிக்கும் அனைத்து நபர்களின் விவரங்களையும் வழங்குமாறு உள்நாட்டு இறைவரி ஆணையாளரின் எழுத்து மூல உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பிரிவின் கீழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கிணங்க இந்த எழுத்து மூல கோரிக்கையானது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கேடிகே தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.